ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட வந்திருக்கேன் நண்பர்களே. அது என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நடிகர் ஆர்யாவால் உருட்டி எடுக்கப்பட்ட அந்த நடிகை எல்லாம் யார் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். யோ, இதெல்லாம் ஒரு டாப்பிக்கா? இதெல்லாம் நாங்கள் பார்க்கணுமா? நாட்டுக்கு ரொம்ப தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தயவு செய்து இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்டில் திட்டாதீங்க. அதுக்கு முன்னாடியே வெளில போயிடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது ஒரு என்டர்டெயின்மெண்ட், அதுவும் சினிமா என்டர்டெயின்மெண்ட் சேனல் அப்படின்றனால சினிமா சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் நம்ம இதில் பேசுவாங்க. அதனால இதுதான் பேசணும், இதுதான் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. சினிமா சம்மந்தப்பட்ட எல்லா தகவல்களும் நம்ம சேனலில் கிடைக்கும். அதுக்கு இந்த ஒரு டாப்பிக்கும் ஒரு சிறந்த உதாரணம். ஸோ இதையும் தாண்டி ஆர்யா அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நடிப்பில் நல்ல ஒரு திறமையான மனுஷனாக இருந்தால் ஒரு காலத்தில் இவரை பத்தி ஏகப்பட்ட கிசுகிசுகள் வந்தது. அப்ப சோசியல் மீடியா பெருசா இல்ல, அதனால அந்த மனுஷனை பத்தி பெருசா நம்ம தெரியாம போயிடுச்சு. இன்னைக்கு எல்லாத்தையும் கிண்டி கிளறி எடுத்துட்டு வந்து இந்த வீடியோல போட்டுருக்கிறேன். அதனால இந்த வீடியோ பாருங்க, ஆர்யா இதெல்லாம் பண்ணிருக்காரா அப்படின்னு ஜாலியா பாருங்க. ஏன்னா ஆர்யா அவர்களே இந்த வீடியோ ஜாலியா பாக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சோ இப்போ வாங்க, நேரம் எடுத்தாம வீடியோல போவோம். இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போறது நம்ம நடிகர் ஆர்யா அவர்கள் எந்த நடிகையோட தொடர்புல இருந்தாரு அப்படின்றத முதல்ல பார்ப்போம். அந்த நடிகையின் பேர் தான் அனுஷ்கா அவர்கள். ஏம்பா என்னப்பா, எதுவும் எதுவும் சேர்த்து நீ முடிச்சு போட்டுட்டு இருக்க? அனுஷ்கா அவர்கள் அந்த ரெண்டு உயரமான நடிகர்களோட சேர்த்து தான் கம்பேர் பண்ணப்பட்டார்கள். இப்போ இவரை வேற கொண்டு வந்து போகிற அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூன்றாவது உயரமான நடிகர் இவர் அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்களேன். அதாவது ஆர்யா அவர்களும் அனுஷ்கா அவர்களும் சேர்ந்து இந்த இரண்டாம் உலகம் அப்படின்ற ஒரு படத்துல தான் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா நடிச்சாங்க. நடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் சென்னையில் இருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட்டுக்கும் சுத்துறது, எல்லா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கும் போறது அப்படின்ற மாதிரி போய் கொண்டு இருக்கும் அந்த காலகட்டத்தில் தான் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ரெண்டு பேரும் ரூமை போட்டு ரொம்ப டீப் டிஸ்கஷனில் இருந்துருக்காங்க. டீப் டிஸ்கஷனில் அப்போ வந்து இந்த மீடியாலாம் பெருசாக இல்லாதனால நம்மளை யாரு கண்டுக்கு போகிறான், நம்மளும் ஒரு பெரிய நடிகர் கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக இருந்துட்டார் மனுஷன். கரெக்டாக அப்போன்னு பார்த்து தான் இவர் அந்த ஹோட்டலில் டீப் டிஸ்கஷனில் இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா, அதே ஹோட்டலில் கோச்சரியான் படத்தோட ப்ரெஸ் மீட் நடந்து தான். ஐயோ ஐயோ, என்னடா இது, நம்மளுக்கு வந்த சோதனை, கோச்சடையான் ப்ரெஸ் மீட் நடக்குதுன்னா ஊரில் இருக்கிற அத்தனை மீடியாவும் இங்கே இருப்பாங்களே, வசமாக மாட்டணும் போ அப்படின்னு சொல்லி சுறுசுறுப்பாக ஆர்யாவும் அனுஷ்காவும் அந்த ஹோட்டலை விட்டு கிளம்பி குடு குடுன்னு ஓட்டாங்களாம். அதுவும் லிஃப்ட்டை பிடிச்சி நேராக போய் லிஃப்ட் போய் பார்க்கிங் லாட்டில் நின்றுச்சு, அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம மீடியாக்காரங்க கண்ணில் மாட்டாமல் இருப்பாங்களா, மாட்டிக்கினாங்களே. அவங்க அந்த காலகட்டத்தில் என்ன நியூஸ் போட்டாங்க தெரியுமா, கோச்சடையான் ப்ரெஸ் மீட் நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே ஆர்யாவும் அனுஷ்காவும் ஹோட்டல்லிருந்து குடுகுடுன்னு ஓடி போய் லிஃப்ட்டை பிடிச்சி காரை பிடிச்சி ஓடி போயிட்டாங்கப்பா. ஆனால் போகும்போது இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா, ரெண்டு பேரும் டவுசர் போட்டுன்னு ஓடி போனாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க ஏதோ பர்முடாஸு ஷார்ட்ஸுன்னு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸை போட்டு வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்திருக்கலாம், உடனே இவங்க ஜெட்டியோட ஓடினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுதான்ப்ப நடந்தது. இதனால் அந்த காலகட்டத்தில் ஆர்யாவையும் அனுஷ்காவையும் சேர்த்து வச்சு நிறைய மீடியாக்கள் பேசினாங்க. ஆனால் பெருசாக ரெண்டு பேரும் கண்டுக்கவே இல்லை, அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க அப்படிதான். இரண்டாவதா, நடிகை நயன்தாரா அவர்களும் ஆர்யாவோட சேர்த்து வச்சு கிசுகிசுகப்பட்டார்கள். எல்லாரும் சிம்பு மற்றும் பிரபுதேவா தான் அந்த லிஸ்ட்ல இருப்பாங்க, அதுவும் நயன்தாரா அவர்களோட விஷ் லிஸ்ட்ல இருப்பாங்கன்னு நம்ம நினைப்போம். ஆனா அந்த லிஸ்ட்ல ஒரு கருப்பு ஆடம் இருக்குது, சாரி வெள்ளை ஆடம் ஒன்று இருக்குது. அந்த வெள்ளாடு தான் ஆர்யா அப்படின்றது காலப்போக்கில் தான் தெரிய வந்தது. அதாவது பாஸ் என்கிற பாஸ்கரன் அப்படின்ற ஒரு படத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களாம். இந்த நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து காலப்போக்கில் ரிலேஷன்ஷிப்பாக மாறிடுச்சுன்னு மீடியாவில் பெருசாக ஊதப்பட்டது. அதுக்கேற்ற மாதிரி இவரும் மீடியாக்காரங்க வாயில சக்கரை போடுற மாதிரி ஒரு சில சம்பவங்களை பண்ணாரு. அதுக்கப்புறம் இவங்களே உறுதிப்படுத்திட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனுஷ்காவோட எப்படி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக சுற்றினாரோ, நம்ம நயன்தாராவோடையும் சேர்ந்து இவரும் ஊரில் போகாத ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலு ரெஸ்டாரண்ட்லாம் போய் ஜாலியாக சுற்றிருக்கிறாரு. அப்போது நியூஸ் வந்து ஏகப்பட்டது வரும்போது இவர் பெருசாக கண்டுக்கல. அதுக்கப்புறம் ஆர்யா அவர்கள் அந்த காலகட்டத்தில் ஒரு வீடு கட்டினாரோ, அந்த வீட்டோட கிரகப்பிரவேசத்துக்கு நம்ம நயன்தாரா அவர்களை இன்வைட் பண்ணியிருக்காரு. அந்த கிரக பிரவேசத்துக்கு ஏகப்பட்ட நடிகர்கள் வந்தாலும் நயன்தாரா அவர்களுக்காக ஸ்பெஷல் ஸ்லோகனு பேனர்கனர்லாம் வச்சு நம்ம ஊரில் காது குத்து புட்டு சுத்துறது இதுக்கு எல்லாத்துக்கும் விஜய் போட்டோவும் அஜித் போட்டோவும் போட்டு பெருசாக பேனர் அடிப்பாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு பேனர், அந்த பேனரில் என்ன மாதிரி ஸ்லோகன்னா, வெல்கம் பேக் நயன்தாரா அப்படின்ற மாதிரி போட்டு இவரோட வீட்டு கிரக பிரவேசத்துக்கு நயன்தாரா அவர்களை இன்வைட் பண்ணி கேக் கட்டிங்லாம் பண்ணி பெரிய லெவலில் வந்து இவங்களை குஷிப்படுத்திக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர்கிட்ட போய் ஏங்க எதுக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் ஐட்டம்லாம் அப்படின்னு கேட்டால், இவங்க இப்போதாங்க விரக்தியில் இருக்கிறாங்க, ஏன்னா ரெண்டு மூணு பிரேக்கப் நடந்துருச்சு, அதனால் நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்ற முறையில் இவங்களுக்கு ஒரு சீரப் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லி எஸ்கேப் பண்ணார். ஆனால் அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் கிடையாது, நீ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற அதுக்கு தான் இவ்வளோ பில்டப் கொடுக்குற, கிளம்பு கிளம்பு காத்து வரட்டோன்னு மீடியாக்காரங்க ஊதி விட்டாங்க. மூன்றாவதா, இவரோட லிங்கப்பில் இருந்தது ஷர்மிளா மந்திரி அப்படின்றாங்க. யாருப்பா அது, யார் ஷர்மிளா மந்திரி? எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு ஷர்மிளா, அதுவும் கவுண்டமணி கூட ஜோடி போட்டுன்னு இருக்கோம். அந்த ஷர்மிளாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கிடையாது. இந்த சர்மிளா வந்து தமிழில் மிரட்டல் அப்படின்ற ஒரு படத்தில் மட்டும் நடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் விஜயகாந்தோட சேர்ந்து ஏதோ ஒரு படம் நடிச்சிருக்காங்க போல இருக்கு. இவங்களும் ஆர்யாவோட சேர்த்து கிசுகிசுப்பட்டவர்கள், அதெல்லாம் ரைட்டு, நியாயமாக இவங்களோட சேர்த்து நீங்கள் கிசுகிசுக்க வேண்டியது.
ஒண்ணு விஜயகாந்த் அவர்கள் இல்லைன்னா நடிகர் வினய் அவர்கள் தான். ஆரியாவே கோத்து விடுற டைம் பாஸுக்கா இல்ல லிஸ்ட்ல ஆள் பத்தலன்னு கோத்து விடுறியான்னு கேட்டீங்கன்னா நடந்திருக்குங்க, சம்பவம் நடந்திருக்குது எங்கேயோ ஒரு இடத்துல நடந்து. இந்த ஒரு நியூஸ் வந்து கன்னட மீடியாவில் பேசப்பட்டுச்சு ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி தமிழுக்கு வந்தது. ஆனால் இவங்க கன்னட நடிகை அப்படின்றனால ஆரியாவோட அந்த காலகட்டத்தில் இவங்களை பெருசாக வச்சு நியூஸ் எல்லாம் வரல. ஆனால் ஒரு லிங்க் பிரிந்திருக்குது தெரியுமா, ஆரியா பாருங்க ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போய் ஃப்ளோட் பண்ணிக்கிறாரு. நான்காவதாக இவரோட சேர்த்து வச்சு பேசப்பட்ட நடிகை டாப்ஸி பண்ணு அப்படின்றாங்க. இவங்க ஒருத்தங்க தாங்க இந்த கிசு கிசுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணாமல் எதிர்த்து பேசி டென்ஷன் ஆனாங்க. இவங்க டென்ஷன் ஆனது இவங்க உண்மையாவே ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி உறுதிப்படுத்திடுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா 2017 ஆரம்பம் அப்படின்ற ஒரு படத்தில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நினைச்சாங்க இல்லைங்களா, அதுக்கப்புறமே வழக்கம் போல இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு பேசப்பட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரியா அவர்கள் இங்கேயாவது ஒதுக்கு போறமா ஏதாவது ரெஸ்டாரண்ட் போக வேண்டியது தானே, ஆகுனா சென்னையில் இருக்கிற பெரிய பெரிய ஸ்பாட்டுக்கெல்லாம் இவங்களை கூட்டின்னு போய் இவர் பாப்புலர் ஆறாரோ இல்லையோ டாப்ஸி பண்ணுவ பெரிய லெவலில் பாப்புலர் ஆகி விட்டாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிசு கிசுவின் வாயிலாக அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த நியூஸை கேள்விப்பட்டோன்னே டாப்ஸிக்கு பயங்கர டென்ஷனா, பேசிக்கலி நான் பாம்பே கேளு, நாங்கள்லாம் ஹீரோ கூட வந்து வெளில போகிறதெல்லாம் சகஜம், இங்கே மட்டும் ஏன் அந்த மாதிரி ஊதி கெடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி மீடியாவை பார்த்து சரமாரியாக கேள்வி கேட்டுக்கிறாங்க. யாருமே பதில் சொல்லலை. மேலும் மேலும் நம்ம மீடியாக்காரங்க நியூஸ் அப்படியே அள்ளி வாரி அரைச்சிடுறாங்க. இதை பார்த்து காட்டான டாப்ஸி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆரியா இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சுத்தவனா, நீ உன் வேலையை பாரு நான் என் வேலையை பார்க்குறேன்னு கொஞ்சம் காலகட்டத்திலேயே பாம்பேயில் போய் செட்டில் ஆகி பாலிவுட் படம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பாலிவுட் ஓடி போய் வளர்ச்சி அடைஞ்சதுக்கு ஆரியாவும் ஒரு காரணம்ன்ற மாதிரி சொல்லப்படுதுப்பா. ஐந்தாவதா இவரோட சேர்த்து வச்சு பேசப்பட்ட ஒரு நடிகை, நடிகை நான் சொல்கிறது இவங்கள ஒரு காமன் உமன், அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேர் தான் அப்பர்நதி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. 2018 கலர்ஸ் டிவியில் நம்ம வீட்டு மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி ஒரு ஷோ பண்ணி ஆரியா அவர்களுக்கு அவங்களே வந்து சுயவரம் பார்த்து ஒரு 16 பொண்ணை கூட்டின்னு வந்து நீங்கள் இந்தந்த டாஸ்க் எல்லாம் பண்ணீங்கன்னா ஆரியாவை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஷோ ஒன்று நடத்தினாங்க. அவரை கல்யாணம் பண்ணுறதுக்கு எதுக்கு மரம் ஏறணும், தலையில் நிற்கணும், நீச்சல் அடிக்கணும், பீச்சில் வெட்ட வெளியில் ஓடணும், நம்மளுக்கே ஒன்றும் புரியல, ஆ வீட்டெல்லாம் வேற தூக்கணும், நீங்கள் என்ன கன்றாவி ஷோவோ இது, அப்படி ஒரு ஷோவை நடத்தி அந்த ஷோவில் தகுதியே இல்லாத அப்பர்நத்தி அப்படின்ற ஒரு பொண்ணை கூட்டின்னு வந்து ஃபைனலிஸ்ட்டாக நிறுத்தினாங்க. அது முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்ற பெண்களுக்கெல்லாம் உடல் வலிமை இருந்தது, இந்த பொண்ணுக்கு மட்டும் வாய் வலிமை அதிகமாக இருந்து வாயாடி வாயாடிய ஆரியா அவர்கள்கிட்ட நெருக்கமாக பழக விட்டாங்க. அதுக்கப்புறம் இதுவும் வந்து பெரிய லெவலில் ஆரியா அவர்கள் நம்மளை கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் அந்த ஷோ முடியறதுக்கு முன்னாடியே ஆரியா அவர்கள் சாய்ஸ் அவர்களை உஷார் பண்ணி நிச்சயதார்த்தமே பண்ணிட்டாராம். இந்த நியூஸ் வரும்போது அப்பர்ணத்தை நினச்சிதான் நம்ம தான் ஆரியாவுக்கு அடுத்தது, இந்த ஆள் வந்து டேட்டிங்கு அதுக்கப்புறம் ஃபிலிமிங்கு அப்படின்ற மாதிரி பல பெண்கள் கூட சுற்றுவார், அதெல்லாம் அப்படியே வந்து வந்து போவோம், நம்ம தான் ஃபைனலிஸ்ட்டு அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணப்போ தான் நிச்சயதார்த்தமாக முடிஞ்சு கல்யாண டேட்டம் அறிவிச்சதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் கல்யாணன்ற மாதிரி ஆரியா அவர்கள் இவங்ககிட்ட வந்து பத்திரிக்கையை கொடுத்தாராம். செமகாண்டே போன அப்போ ஏன் நிலமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஷோவில் வேற யாராவது ஹீரோ ஒருவர் விஷால் கூட வரலாம், அவரோட சுயவரம் கேம் சொல்ல நீ மறுபடியும் கலந்துக்கோ, அவரை கல்யாணம் பண்ணிக்கன்ற மாதிரி எஸ்கே போயிட்டாராம்பா. இதனால காண்டான அப்பர்ணத்தை என்ன பண்ணாங்கன்னா இருக்கிற தொலைக்காட்சியிலலாம் பேட்டி கொடுக்கறது, அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேயே அப்பர்ணத்தி ஆரியா அப்படின்றதுக்கு பதிலாக சிக்ஸியா அப்படின்ற மாதிரி போட்டு பழி வாங்கினாங்க. அவ்வளோதான் இந்த பழி வாங்கலை. இந்த பழி வாங்கல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் சத்தியன் சொல்லுவார் நாங்கள் 4 பாய்ஸு ஒன்றா சேர்ந்து போய் ஹார்ஷாக திட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னு வர அந்த மாதிரி இது இந்த கதை. இப்போ ஆறாவதாக சொல்ல போகிறது நடிகை பூஜா அவர்களையும் நம்ம ஆரியாவோட சேர்த்து லிங்கப் பண்ண கதைலாம் இருக்குது. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிவி ஷோவில் நம்ம பூஜா அவர்கள்கிட்ட 3 விதமான பூக்களை கொடுத்தாங்க, ஒன்று ரெட் கலர் பூவு, இன்னொன்று எல்லோ கலர் பூவு, இன்னொன்று ஒயிட் கலர் பூவு. இந்த 3 பூவையும் எந்த நடிகரோட நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு ரெட் கலர் வந்து கண்டிப்பாக பரத்து, ஏன்னா அவர் வந்து என்னோட நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னாங்க. எல்லோ கலரை நான் விஷாலுக்கு தான் கொடுப்பேன் ஏன்னா அவர் தான் என்னோட லவ் அப்படின்னாங்க. கடைசியாக இந்த ஒயிட்டு அப்படின்னு கேட்டதுக்கு ஒயிட்டை வந்து நான் ஆரியாவுக்கு கொடுப்பேன் ஏன்னா அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. உங்களுக்குள்ள என்னமா நடக்குது, ஏற்கனவே லிஸ்ட் பெருசா போயினுக்குது, இதுல நீ வேறையா அப்படின்ற அளவுக்கு தான் அந்த ஆங்கர் கேள்வி கேட்டாங்க. அதுக்கு அவங்களல்ல நம்மளையே அசர வைக்கும் விதமாக பூஜா அவர்கள் ஒரு பதில் சொன்னாங்க. என்னன்னா பிகாஸ் ஆரியா வந்து என்னோட செல்லக்குட்டி, ஏன்னா உள்ளம் கேட்குமே மற்றும் நான் கடவுளுக்கு அப்புறமா நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப அன்யூன்யமா இருந்தோம், எனக்கு முதல் ப்ரப்போஸ் பண்ணது ஆரியா அவர்கள் தான், கடைசி பர்சனும் அவர் தான், அதுக்கப்புறம் எனக்கு யாருமே வந்து காதல் ப்ரப்போசல் பண்ணவே இல்லை, மேபி அந்த அரசியல்வாதி தமிழை தூக்கி பிடிக்கும் அந்த அரசியல்வாதி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு தான் சொன்னாரு, கடைசியில் அவரும் கைட்டி விட்டாரு, ஆனால் ஆரியவர்கள் தான் என்ன ப்ரப்போஸ் பண்ணார் தெரியுமா, அந்த ப்ரப்போசலுக்கு அப்புறமா எப்படியாவது மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சேன், ஆனால் கடைசியாக என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியலங்க, ஏன்னா அவர் தான் சாயிஷாவை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாரு, இருந்தாலும் நான் ஆரியாவையும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா ஆரியா அவர்கள் எந்த பொண்ணோடலாம் பழகிறாரோ, குறிப்பாக நோட் பண்ணுங்க, எந்த பொண்ணோடலாம் பழகிறாரோ அவங்கள நாய்க்குட்டி மாதிரி ரொம்ப ஸ்வீட்டார்ட்டாக அவர் பார்த்துப்பாரு, அந்தளவுக்கு ஒரு சாஃப்டான ஒரு ஜாலியான பர்சனு, அதனால தான் இவரை கல்யாணம் பண்ணி செட்டில் பண்ணி அப்படி இவர் கூட ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சேன்.
ஆனால் அது நடக்காமல் போச்சு. என்ன பண்ணுறது, அதனால தான் நான் ஸ்ரீலங்காவுக்கே மறுபடியும் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்னதாக இருந்தாலும் பூஜா அவர்கள் ஒரு நல்ல டேலண்டடான ஆர்டிஸ்ட்டு. அந்த வயசு வரும்போது அது எது வந்து போகும்ல. இப்போ யாராவது சொல்ல போகிறது, ஒரு ஜெர்மன் லேடியான விஜா அப்படின்றவங்களோட ஆரியா அவர்கள் சேர்த்து வச்சு சமீபத்தில் லிங்கப் செய்யப்பட்டு இது ஒரு பெரிய கேஸாக போய் நேஷனல் இஷ்யூவாகவே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சொல்லப்படுதில் நடந்திருக்கு, பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களோட பேர் வந்து விஜா. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனில் வாழும் ஒரு இலங்கை பெண் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இவங்க வந்து ஆரியா அவர்களோட தீவிரமான ரசிகையா, அதனால ஆரியா அவர்களை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஆரியா கூட வாட்ஸ்அப்லலாம் சேட்டிங் பண்ணியிருக்கிறாங்க, ஜாலியாக இருந்திருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் ஆரியா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு சில ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்லாம் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் எனக்கு தேவைப்படுது, நீ கொடுத்தினா அந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு சுமூகமாக முடிச்சதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னதுக்கு இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக காசு அனுப்பி அனுப்பி கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் வரைக்கும் அமைச்சிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆள் அப்சாண்ட் ஆகிருக்கிறாரு, சாயிஷாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த லேடிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக உடனே என்ன தெரியுங்களா பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்களோட ஜெர்மன் லாயரை வச்சு இங்கே கேஸை கொடுத்து பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் அந்த பிரச்சனை போய் இதுக்கப்புறம் இங்கிருந்து கிரைம் பிரான்ச்சில் ஆரியா அவர்களை விசாரிக்க போயிட்டாங்க. அப்போ விசாரிக்கும் போது ஆரியா அவர்களை கமிஷனர் ஆஃபீஸுக்கு வாங்க உங்களை விசாரிக்கணும்னு கூப்பிட்டதுக்கு 7 மணிக்கு நைட்டு 7 மணிக்கு போயிடறாரு. 3 மணி நேரம் விசாரிச்சு 10 மணிக்கு தான் ஒரு வீட்டுக்கு அமிச்சிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை ஒரு நேஷனல் இஷ்யூ மாதிரி காமிச்சிக்கிட்டு எல்லா மீடியாலையும் ஆரியா பேரை போட்டு டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு வழியாக ஆரியா அவர்கள் இந்த பிரச்சனையை வந்து முடியணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பிளானை பண்ணி ஏதோ ஒரு கதையை சொன்னார். அதாவது இதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க, இதுக்கு வந்து ஒரு 2 கல்ப்ரேட் தான் காரணம், அவங்க தான் வழக்கம் போல் என்னோட அக்கௌண்ட் ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ கடைசியில் சொல்லி கடைசியாக ஒரு 2 பேரை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. இவங்க தாங்க அந்த மெசேஜுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு தரப்பு என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆரிய அவர்கள் கோடி கோடியே சம்பாதிக்கிறாரு, இவர் எதுக்கு 70 லட்சம் ரூபாய்க்குலாம் ஆசைப்பட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறாருன்னு ஒரு பக்கம் போச்சு. இன்னொரு பக்கம் என்னதான் இருந்தாலும் காசு காசு தானே, 1 ரூபா 2 ரூபாவாது 70 லட்சங்க ஏங்க பண்ணியிருக்க கூடாது இப்படின்ற மாதிரி ஒரு தரப்புல போச்சு. ஆனா பின்னாடி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அதெல்லாம் என்னன்றது தெரியும், ஆனா பொது வெளியில சொல்ல நான் விரும்பல. இப்படியும் ஒரு விஷயம் நடந்தது, இந்த மாதிரி விஜா அப்படின்ற ஒரு பொண்ணோடையும் சேர்த்து ஆரிய அவர்கள் லிங்கப் செய்யப்பட்டார். அதனால தான் இந்த லிஸ்ட்ல இவங்களையும் கொண்டு வந்துட்டேன்பா. இப்போ இந்த லிஸ்ட்டை வந்து பார்த்த உடனே கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், எதுக்கு நீ லிஸ்ட் போட்டு ஒரு நடிகையா சொல்லுங்கிற, ஆரியா நடிச்ச எல்லா படங்கள்லயும் இருக்கிற நடிகையுடையும் அவர் வந்து லிங்கப்ல இருந்தாருன்னு சொல்லி முடிக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி உங்க மைண்ட் வாய்ஸ் இருந்திருக்கும். ஒருவேளை இருக்கலாம், ஆனா 100% நம்மளுக்கு கரெக்டா தெரியாதனால அந்த லிஸ்ட்டெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராவா போட்டு பில்டப் கொடுக்க கூடாது இல்லைங்களா. தெரிஞ்ச விரும்பி இருக்கிறத சொல்லிட்டேன், தெரியாதது எனக்கு தெரியாது தான், உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே.